நீலகிரி கோவை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். நாடு முழுவதும் நாளை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம். அன்பும் அமைதியும் பெருகு. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வாழ்த்து. மதுரையில் மேம்பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்த விவகாரம். மேம்பால பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. மூன்று பேர் மீது வழக்கு பதிவு. புதுச்சேரியில் சுருக்குமடி வலையை பயன்படுத்திய விவகாரத்தில் மீனவர்களிடையேயான மோதல். போர்க்கால் பதற்றம். நல்லவாடு, வம்பாக்கீரப்பாளையம், வீராம்பட்டினம் மீனவ கிராமங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பிஞ்சு குழந்தையை ஈவு இரக்கமின்றி தாக்கிய கொடூர தாய். இணையத்தில் வீடியோ வைரலானதை அடுத்து தாய் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு. சிவகங்கை அருகே வாளால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டம். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்ட 4 பேர் கைது. கேரளாவில் தொடர்ந்து 5வது நாளாக 30,000 கடந்த தினசரி கொரோனா பாதிப்பு. நோய் பரவலை கட்டுப்படுத்த மறு உத்தரவு வரும் வரை நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமல். இந்தியாவில் 4வது நாளாக 40,000 கடந்த கொரோனா தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 460 பேர் உயிரிழப்பு. காபூல் விமான நிலையத்தில் மீண்டும் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டம். அடுத்த 36 மணி நேரத்திற்குள் தாக்குதலை தொடக்கலாம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எச்சரிக்கை. பாராலிம்பிக்கில் இந்தியாவிற்கு முதல் பதக்கம். டேபிள் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை பவினா பட்டேல் வெள்ளி வென்று சாதனை. Upset the defending champion to come to her silver medal. And the victory bouquet with the mascot Someiti.